இந்த நாளைக்கு எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்டு 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 புயல் மலை பிள்ளையனு எது வந்தாலும் கண்டுக்க முடியாது அவர் பாட்டுக்கு போனது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு இங்க அவ மனசு இந்த மழைக்குள்ள கேவலப்பட்டுக்கிட்டு தெரியும் ச்சே இந்த சாந்தி இப்படி பண்ணிட்டாளே எனக்கு மனசே அறல இந்த மழைக்குள்ள நல்ல வடகி திட்டுக்கிட்டு என்கிட்ட பால் தான் பொங்கி கவுந்துட்டுன்னு என்கிட்ட நாடகம் ஆடிட்டால ச்சே இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இரு சாண்டி நான் பார்த்துக்கிட்டிய உனைய நீ என்ன ரேஷன் கடை பிறப்பில் தானே அடை பட்டுருப்பா நான் கடையில் வாங்கி சூப்பராக வடையை பட்டு ஒரு நாள் ஓ மூஞ்சி முன்னால் வச்சு வச்சு திருநீயேன் பாரு உம்மாவை பார்த்து நீ என்ன நினச்சிக்கிட்டா ஒன்றுக்கு இல்லாதவா வெக்கத்தவா நினச்சிக்கிட்டியே என்னாச்சு உனக்கு குட்டி என்ன போய் செஞ்சு தின்றாகணுமே இந்த மனுஷன் தண்ட மனதானே உட்காரத்து கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மணக்குள்ள அனுப்பிச்சி விட்ருவோம்மா எங்கேயாவது வடை வட கிடா இருக்கான்னு வாங்கிட்டு வாங்கன்னு எப்படியும் டீ கடையில் வடை இந்த இந்தாலும் அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான் கொஞ்சம் மனம் நின்ற மாதிரி இருக்குது போய் வாங்கிட்டு வாங்கன்னு ஆனால் நம்ம சொன்ன உடனே வாங்கிட்டு வர்ற மனசு கிடையாது இது இந்த என்ன எழுச்ச வாட்சி சொன்ன உடனே போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இது ஒரு தண்ட கருமம் பேசாட்டிக்கு நம்மளும் கணிச்சிவா இருக்கோன்னு சொல்லிடுவோம்மா அப்படி சொன்னோன்னா இப்போ வடையை வாங்கிட்டு வருவார் ஐயோ வேற நாளை பின்ன வயிறு பெருசாகலையே என்ன ஏதுன்னு கேட்டேன்னா வேற என்ன பண்ண வேற நம்மளும் வயிற்றுல துணியை நாடகம் நாடகாட முடியாதுமா நிறைய நாளுக்குலாம் அதை மறைச்சி வைக்க முடியாது வயிறு பெருசாகலன்னு அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருவோ வேற நம்மளை போட்டு துப்பி போட்டு மீச்சு போடுவாளு ஒரு வடைக்கு ஆசைப்பட்டு போய் சொன்ன மாட்டிக்கிடப்படாது அப்ப என்ன பண்றது சரி எனக்கு இப்ப ஏதாவது தின் ஆகணுமே சரி எதனா நைஸ் ஐசி பாப்போம் எங்க எங்க நீங்க சும்மா தானே கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வெளிய போய் டீ கடையில ரெண்டு வடை மட்டும் வாங்கிட்டு வருவீங்களாங்க பைத்தியகாரி மண்டையில மசாலாங்கிறது உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா வெளியே என்ன மழை பெய்யுது இந்த மழைக்குள்ள போய் என்ன வடையை வாங்கிட்டு வா கொடையை வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கா ஏங்க கொடை கூட எடுத்து தாரேங்க அப்படியே மெதுவா தேய்த்து வாங்குங்க உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க வடை திங்கணும் போல ஆசையா இருக்கு இந்த பக்கத்து வீட்டு சாந்தி இருக்கா அவதான் எல்லாத்துக்கும் காரணம் யா அவிதமா புருஷனை விட்டு வடையை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லிச்சோ அஜய்ய இல்லைங்க அவன் வீட்டில இருந்து வடை வாசம் எனக்கு அப்படியே மூக்க தொலைச்சிட்டு பத்துக்கிடுங்க சரி அவகிட்ட நைசா பேச்சு போட்டு உங்க வீட்டில் வருதா வரலையா என்னன்னு செக் பண்ணுவோன்ற மாதிரி நைஸா போன போட்டையும் போன போட்டு கேட்டதுக்கு பால் குடிச்சி வந்துட்டு அது தீஞ்சிதான் வாசம் வருது நீட்டா நானும் வடை தான் உண்மையை ஒத்துக்கிடுவான்னு நினைச்சுக்கிட்டு நைஸா ஒரு பிட்டு போட்டேன் கடைசிலேயே என்னையும் ஏமாத்தி விட்டாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரியல எனக்கு வடை இப்போ தின்னே ஆகணும் இந்த மனக்குள்ள சூட எனக்கையாவது தின்னே ஆகணுங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் வேணா காப்பி போட்டு வைக்கேங்க சுட சுட நீங்க மட்டும் வடையை மட்டும் வாங்கிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அடுத்து வகுப்புல என்ன செய்யா ஏது செய்யணும் ஒரே வியாவு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நப்பி பண்ணாத மாதிரி மோப்ப முடிச்சுக்கிட்டு ஆள சரியான திருநாய் நல்ல மோப்ப பிடிச்சுக்கிட்டு தெரிய வீடு வீடுக்கு அது மாதிரி இருக்கா நீ எங்க நீங்க இப்ப என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராதுங்க போங்க ரெண்டு வடையை மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு குழைய என்ன எடுத்து தாரேன் சும்மா சும்மா இரு நாளா இப்ப வெளியே போகல வேணா மழை நின்ன வேணா வாங்கி தரேன் எங்க இனிமே நீங்க கிரிக்கெட் பத்தி என்ன நான் பார்க்காதீங்கன்னு சொல்லே மாட்டேங்க நீங்க வீட்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுனாலும் கிரிக்கெட் பாருங்க என்ன டிவில கூட போட்டு பாருங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பிளீஸ்ங்க இப்ப போய் ரெண்டு வடை மட்டும் வாங்கிட்டு வாங்க இங்க பாருமா நீ இப்ப தலகிலே நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் போகணும்னு சொல்லிட்டேன் எனக்கு மேட்ச் பார்க்கணும் எனக்கு நேரம் இல்ல சும்மா இரு என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க

எனக்கு malaria லைட்டா நலஞ்சாலே காச்சிருச்சுன்றலாம் வந்துருண்டி எங்க எங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆவாதங்க நீங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு தலைய தேய்க்கி சூடு போட்டு தாரேன் உண்ண ஆவாது ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க வாங்கிட்டு வாங்கங்க காப்பி மட்டும் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வாய்ப்பில்லை என்ன ரொம்ப ஓவரா எவ்வளவு இறங்கி இறங்கி வாரேன் நீங்க என்ன ஓவரா நீங்க வட நான் இப்போ எனக்கு மட்டும் பாயசம் போட்டு குடிக்க போறேன் உங்களுக்கு ஒரு தமிழர் பாயசம் கூட தர மாட்டேன் பாருங்க இந்த உமாவை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டிய ஒன்னும் செய்ய தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ எதுக்கு கேஸ் அடுப்புனே அவ்வளத்தையும் செலவு பண்ணுவானா பொருளெல்லாம் எல்லாம் பத்து ரூபா கொடுத்தா கடையிலே கிடைக்குமே அஞ்சு நிமிஷத்துல வாங்கிட்டு போலாமே தான் நான் செய்ய முடியேன் இப்ப பாருங்க உங்க கேஸ் போனா என்ன எது போனா எனக்கு என்ன வந்துச்சு இப்ப பாயசம் போட்டு ஒரு பானை நிறைய போட்டு குடிக்க போறேன் உங்களை பார்க்க வச்சு குடிக்க பாருங்க போ போ போய் குடிச்சிட்டு சாவு நீ பாயசம் செய்யறது ஒண்ணுதான் பாயசம் வைக்கிறது ஒண்ணுதான் பாட்டிங்க பாருங்க இவ மட்டும் ஏளை ஏறி உட்கார்ந்திருக்கா ஏல போ மாத்தி ஓடுறா பாட்டிங்க பாருங்க நீ திட்டியா ஏல கீழ இறங்கலா கீழ இறங்கி உட்காரு ஆமா கீழ இறங்கு போங்க பாட்டி நான் இப்டி தான் உட்காருவேன் எனக்கு இங்க தான் நல்ல ஜாலியா இருக்கு உங்க அம்மைய மாதிரி இருக்காதல நீயாவது ஒழுங்கா இரு உங்க அம்மா தான் ஒரு சொல் பேசி கேக்கண்டா நீ கேக்கண்ட போல இருக்க

கட்டில மேலே ஏறி உட்கார்ந்துருக்கா அங்கே உட்காராத கீழே இறங்கி வந்து உட்காருங்க நீங்க என்ன சுய தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கியா எங்க உட்காந்து உங்களுக்கு என்னங்க இவாலும் தாயாரி மாதிரி தான் வாய் பேசிட்டு அலைவான்னு நினைக்கேன் மதிக்க மாட்டேங்குது வரி இப்பயே எம்மா சும்மா இருமா சின்ன பிள்ளை கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு வேற அவ சண்டைக்கு வரான்னா நான் என்ன பண்ணேன் இல்ல இப்பயே பிள்ளைய அடிச்சு திருத்தி வளர்த்தாதான் அது திருந்தான் நீ அந்த கலவையா விட்டுட்டு நீ திருந்தே திருந்தாது சரி மக்களே நீ உட்கார் உட்கார் விளாடு விளாடு உன் மொபலுக்காவ நினைச்ச நேரத்துக்கு இப்படி செல்லம் கொடுத்துக்கிட்டே திரி நாளைக்கு கழுதையா போட்டோம் உன் பொண்டாட்டி மாதிரியே இதுவும் சொல்லி கேட்காம தெரிய போகுது என்னத்தே யாம் பேச்சு அடிபடுற மாதிரி இருக்கு அட இவ எப்போ வந்தா மாமா தாங்க நீங்க கேட்ட கடுங்காப்பி காப்பி அது என்னமா மருமா விட காப்பி தவிர வேற என்ன இல்லாம இருக்கு அது ஒண்ணும் இல்ல மாமா காப்பி வீட்டுக்கு வேற ஒண்ணும் இல்லையா அந்த எல்லாம் லைட்டா அரிசியை வறுத்து அப்புறம் ஆயுத பூஜைக்கு பொறிகிரி எல்லாம் கிடந்து பாருங்க அந்த அந்த பொறி கடலை கிடலை அவ்வளத்தையும் போட்டு வறுத்து மிக்சர் மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் உப்பு மிளகா தூள்லாம் போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு காரம் ஒத்துக்கிடாது இல்லை வேற அதுவே திங்க முடியாதுன்னு அதுவளுக்கு அரிசி வறுத்ததுலேருந்து இருந்து கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அது பிள்ளைகளுக்கு சாப்பிடட்டோன்னு பரவாயில்லையே என் பிரமாதமாக ஐடியாவை யூஸ் பண்ணி என்னத்தையாவது பண்ணியால ஆமாம் இது பெரிய கண்டுபிடிப்பு நாங்களாம் அந்த காலத்துல இப்படியா மிக்சர் முறுக்குன்னு தெரியும் மழை வந்தால் ஒரு கடந்தாப்பிய போட்டு இப்படியே தான் அரிசியை வறுத்து திம்போம் தான் என்னமோ இவன் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி மிக்சர் செஞ்சு கொண்டு வந்திருக்கா நீங்களும் பெருசா பீத்திரியல ஐ சும்மா இரு நான் மர்மவோட கருப்பூட்டி காப்பி தான் கேட்டேன் அவ எவ்வளவு அழகா செஞ்சு கொண்டு வந்திருக்கா நீ பாராட்டுல இருந்தாலும் சும்மா பொற சொல்லாமையாவும் இரு அவ அப்படிதான் மாமா இப்படிதான் பொறாமைல என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்ப அவ இருங்க மாமா நான் வறுத்தரிசி மிச்சரா அவ்வளோ இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தாரேன் மூடியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் ஆமா இவனை காத்து பொறாமை கட்டுத்தான மர்முல உண்மையாவே மிச்சல் மாதிரி தான் அருமையா இருக்கிறதுக்கு

அதுக்கப்புறமா கொஞ்சம் பொரியலாம் நிறைய கடந்துச்சுல்லாம் அதையும் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அவ்வளோத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படி ஒரு குழுக்கு இப்படி ஒரு குழுக்கு விரசி எடுத்தாச்சு அவ்வளோதான் மிச்சர் ரெடி பிரமாத மருமல இந்த கடும் காப்பிக்கும் இந்த மிச்சருக்கும் சூப்பரா இருக்கு ஆமா பெரிய பொண்ணு உனக்குள்ள இவ்வளோ திறமை இருந்திருக்கா சும்மா அவ்வளோ கிண்டல் பண்ணாம சும்மா சாப்பிடுங்க லட்சுமி நல்ல வேலை லட்சுமி நீ வந்தா நீ வரலன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கனு தெரியல என்னால் இவ்வளோ தண்ணியையும் வந்து வந்து வெளியே ஊற்றிக்கே அழையே அழாது நீ வந்து கடைகிடனா அவ்வளோ தண்ணியும் வந்து வெளியே ஊற்றி வீட நனையாமல் பார்த்துக்கிட்டா எனக்கு நிறைய மழை பெஞ்சதான் என்ன பண்ண ஏது பண்ணன்னு கையும் ஓடலை காலும் ஓடலை ஐயா ஆச்சே இதில் என்ன இருக்கு சாப்பி குடிங்க முத இல்லை லட்சுமி பிள்ளைலாம் இருந்தோம் ஆனால் தான் கிடக்க மாதிரி கிடைக்கும் பத்தியா இந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் பத்துக்க அபி அவளுக்குன்னு வேற வேற வீடு இருக்கு அதனால அந்த வீட்டை பழுதும் பார்க்க முடியாத இனிமேல் நான் செத்ததுக்கப்புறம் இந்த வீட்டை பங்கு போட்டுட்டு போவாவே அச்சே இப்போ எதுக்கு நீங்கள் கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கியே அதான் நாங்களாம் இருக்கோம்ல உங்கள் எங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வாங்கினாலும் வர மாட்டேங்கிய ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு போங்கலாம் அப்படி இல்லை லட்சுமி மறுபடியும் இந்த வீட்டுக்கு தான் வரணும் அவ்வளவும் ரொம்ப மோசமாயி வீ கிடக்க வீடு வேற ஆளு புழக்கம் இல்லாத வீடு மாதிரி ஆகிப்போச்சுன்னு வை ரொம்ப மோசமாக இருக்கும்போது எவ்வளோ தண்ணி கொட்டுதுன்னு நீயே பார்த்தலாம் சரி அச்சே மழை நிற்கட்டும் நான் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போய் நாலு தட்டி இட்டிலாம் வாங்கி நல்லா அழகாக கூறையை மேஞ்சி விட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒழுவாது ஆமா லட்சுமி நானும் அவங்கிட்ட ரெண்டு தட்டியை வாங்கி மேலே மேய்ச்சி விடணும்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அது ஒன்றும் நேரம் கேட்க கூடல இப்போ பாரு இப்போ மழை வேற காலம் இனிமேல் அதனால எப்படியும் குறையும் மேய்ச்சிதான் ஆகணும் சரி ஆச்சே நாளைக்கு விடியட்டோம் பார்த்துக்கிடலாம் எல்லாம் இப்போ பாருங்க ஆச்சே சோறு விரும்புல அடுப்பில் போட்டு வடிச்சு பொடியை ஆப் பண்ணி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் அவ்வளோ பார்க்கேன் நீங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க இனிமே கொஞ்சம் மழை மிக்கதான் செய்யணும்னு நினைக்கேன் அப்படியே வந்துச்சுன்னாலும் அது அப்புறம் ராத்திரி வேணா வந்து பார்க்க நல்லா போற வச்சிருக்கில போற வச்சு முடிக்கிட்டு தூங்குங்க நான் இந்த கோணி வச்சுக்க முத்துக்கேன் அந்த குவணியை போட்டுக்கிட்டு தான் முடிக்கிட்டு தூங்கியது அதுக்குதான் கொஞ்சம் குளிர் அடங்கும் சரியாச்சே பாத்துக்கிடுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன் தான் வேற லெவல்ல இருக்கு நல்ல முந்திரி திராட்சை போட்டு நல்ல ஒரு பாயாசம் பால் பாயாசம் என் மொகலும் தூங்கிட்டா வாட்டியும் தூங்கிட்டு அதனால யாருக்கும் நான் பதுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை நான் மட்டும் குடிச்சா மட்டும் போதும்

நீங்க புதுசா அங்க வந்து படுத்துக்கிட்டு கிரிக்கெட் பாத்தீனா அதுக்கு நான் என்ன பண்றது நீங்க உள்ள போய் படுக்க வேண்டியது தானே நான் டிவி போட்டுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டே நல்ல ஜாலியா பாயாசம் குடிப்பேன் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச சேமியா பாயாசம் சேமியா சேமியா பாயாசம் ரொம்ப நீட்டா இருக்கு சரி ஒரு கிளாஸ் ஊத்திட்டு வா பாப்போம் எப்படி தான் செஞ்சு கா பாயாசத்தை நீ பாப்போம் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு ஆசையா ரெண்டு வடை வாங்கி கேட்டனே வாங்கி தந்தீங்களா உங்களுக்கு எதுக்கு இப்ப நான் பாயாசம் தரணும் நான் எனக்கு மட்டும் தான் போட்டேன் நான் மட்டும் தான் குடிப்பேன் ஏன்னா புருஷனுக்கு தராம இப்படி பாக்க வச்சா குடிப்பாவ இதெல்லாம் தப்பு இல்லையா தப்பு இல்லையே தப்பே இல்ல பொண்டாட்டி கேட்டத வாங்கி தர முடியாத புருஷன பாக்க வச்சி திங்கதுல தப்பே இல்ல ஆமா இவளுக்கு திங்க நான் ஒண்ணுமே வாங்கி தந்தது இல்ல பேரு நான் கேக்கும் வாங்கி தரணும் அதுதான் வாங்கி தரது நீங்க இஷ்டப்பட்ட நேரல வாங்கி தரதுலாம் கணக்கு கிடையாது அது உங்க ஆசைக்கு நீங்க வாங்கி தரது நான் கேக்கும் போது வாங்கி தரது தான் வாங்கி தரத கணக்கு நான் வட வாங்கி கேட்டே நீங்க வாங்கி தரலல்ல அதனால உங்களுக்கு பாயாசம் கிடையாது ரத்து குடி நல்ல குடி குடிச்சிட்டு வாயாலை வைத்தாலையும் குடிக்கு தண்டை போது பெரு உனக்கு பரவாயில்ல மெடிக்கல்ல ஒன்னா ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணிக்கிடுவேன் உங்களுக்கு மட்டும் ஒரு சிட்டு பாயசம் தர இரு அவள பாயசத்தையும் மலப்புல கொண்டு தூக்கி ஊத்திரியே இங்க பாருங்க பாயச பானையில கை வெச்சியே உங்க துணி மணி எல்லாம் அள்ளி மலப்புல போட்டுருவேன் அப்புறம் நாளைக்கு ஆபீஸ் போட்டுட்டு போவும் உங்களுக்கு துணி இருக்காதா அம்மா பாத்துக்கிடுங்க ஆஹா இவ செஞ்சாலும் செய்வா நம்மளாவது வளாட்டுக்கு சொல்லுவோம் இல்ல சீரியஸாவே செஞ்சிருவாளே இந்த பாரு பாவனை தான் உன்னை விடுறேன் எனக்கு இந்த இனிப்பெல்லாம் இப்பெல்லாம் வர வர ரொம்ப பிடிக்காது சரி நான் உள்ள போய் கிரிக்கெட் பாக்குறேன் அங்கேயும் வந்து தொல்லை பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கணும் அதை சொல்லிட்டே இந்த மலைக்கு சூடா பாயசம் கூட நல்லா தான் இருக்கு சரி வெளியே போய் மலையை பார்த்துக்கிட்டு குடிப்போம்